இப்போ வந்து மிக்சி ஜாரில் ஊற வச்ச பச்சை பட்டாணியை நான் சேர்க்க போகிறேன். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்தாச்சு. இது கூடவே பச்சை மிளகாய் சேர்க்கணும். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் ஊற வச்ச உளுத்தம்பருப்பு, தண்ணி இல்லாமல் வடித்து வச்சது, இதில் சேர்த்துக்கணும். கூடவே வாசனைக்காக புதினா ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து உப்பு சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இப்போ நான் பச்சை பட்டாணியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு உப்பு சேர்த்து இதை அரைச்சி வச்சிட்டேன். இதை வந்து எண்ணெய் சுட வச்சு குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு எடுக்கலாம். இப்படியே பச்சை பட்டாணி வந்து குட்டி போண்டா வாட்டம் போடணுன்னா, சில குழந்தைங்க சுண்டல் போட்டால் சாப்பிட மாட்டேன்னு நடம்பிடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக போட்டு கொடுத்தா நல்லா சுட சுட சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சாப்பிடுவாங்க, ப்ரோட்டீனும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து இதை எண்ணெயில் உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக ஒரே ஒரு உருண்டை போடுறேன், எண்ணெய் பொரிஞ்சிருக்கான்னு பார்க்குறேன். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு, போட்ட உடனே வந்து அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டையும் குட்டி குட்டியாக போட்டு பொரிக்க போகிறேன். ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த உருண்டை. பச்சை கலர் மாறின உடனே, லைட்டாக மாறும் போதே நீங்கள் இதை பொரித்து எடுத்துடணும். நான் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு பழகிட்டேன், அதனால் என் பிள்ளைங்க வந்து குட்டியாக போட்டால் தான் விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து பெருசாகவும் போட்டு பொரிக்கலாம், ஆனால் நேரம் கொஞ்சம் கூட வச்சு ஆகும். ஏன்னா சிம்மில் வச்சு பொரிக்கிறதுனால மீடியம் சிம், ஸ்லோலேருந்து கொஞ்சம் மீடியமுக்கு கம்மியாகவே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா இது பச்சையாக அரைச்சி போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நான் போட்ட உருண்டைகள் வந்து பொரிஞ்சிடுச்சு. ஒரு பக்கம் பொரிஞ்சி இருக்கு பாருங்கள். நான் மறுபக்கம் இதை மெதுவாக நான் திருப்பி விடுறேன். நீங்கள் மெதுவாக திருப்பினா தான் உடையாது. இது பசைக்கு வந்து நம்ம வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. நீங்கள் அடிக்கடி கலரணும்னு அவசியம் கிடையாது. சிம்மில் வந்து வச்சிட்டிங்கன்னா மெதுவாக அழகாக பொரியும். பொரியும் போது நல்ல வாசனையாக வரும். தேவைப்படுறவங்க வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது எதுவுமே சேர்த்துக்கல. கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கிறதுனால அந்த க்ரீன் கலர் மாற வேணான்றதுக்காக நான் எதுவுமே வந்து இதை மேற்கொண்டு சேர்க்கலை. ரொம்ப வாசனையாக இருக்கும் புதினா கொத்தமல்லி சேர்த்ததுனால. இஞ்சி சேர்த்தா டைஜஷனுக்கு நல்லது, இருந்தாலும் நான் இந்த முறை வந்து சேர்க்கலை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல போட்ட உருண்டைகள்லாம் வந்து பொன்னிறமாக வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அது வரையும் நான் தனியாக எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு, ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்க. இந்த நேரத்தில் எடுத்துடலாம். இதை எல்லாத்தையும் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.